என்னன்னா நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நானு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைப்பர் புக்கோட அந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டாப் அப் இவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை இந்த வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இது போல் அப்டேட்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அப் இவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹைப்பர் புக்கு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் டாப் புக்கு அவதார் பேனர் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட் டாப் அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 250 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க, காசு இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லைனா விட்டுருங்க சிம்பிளாக, ஓகேவா? ஸோ இந்த ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இல்லை என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சது தான், ஓகேவா? சார் ரைட்டு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லூட் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு சிம்பிளாக ஒரு ட்ரிப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு நீங்கள் டோக்கன் பர்ச்சேஸ் பண்ணுற விட 700% டிஸ்கவுண்ட் கார்டு இருக்கும். அந்த கார்டை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் 50 பாக்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஓப்பன் பண்ணுங்கள். சிங்கிள் டோக்கன்லாம் வாங்கினீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, தலைகளாக குடிச்சு மேலே தான் போனேன். ரைட்டு, 50 பாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 டைமண்ட்ஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு 700% டிஸ்கவுண்ட் கார்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 1300 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 பாக்ஸ் உங்களால் ஸ்டோரில் வாங்க முடியும். ஸோ 50 பாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 பாக்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 3500 டைமண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு புக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆகும். ஆல்ரெடி ரேம்பேஜ் புக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் வந்ததில் நான் ஒரு 3500 சில்லறை என்னமோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக செலவு பண்ணியிருந்தேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தான் ஆகும், ஓகேவா? ஸோ ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஸ்கின்னு, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் மாப்பில் ஏன் அப்படின்னா ஸோ ஒரு பவர் இருக்குது அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். 1008 கார் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பவர் இருக்குது, அதையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, இதெல்லாம் விட்டுறலாம். ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா க்ளோவால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்த் மாப்பில். ஸோ க்ளோவால் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க, மற்றபடி இல்லை அப்படின்னா சிம்பிளாக விட்டுட்டு போயிட்டே இருங்க, பார்த்துட்டு போயிட்டே இருங்க, ஓகேவா? ஸோ ரைட்டு, நாலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேக் பேக்கான ஒரு ஸ்கின்னு, ஓகேவா? ஸோ வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒர்த்து கிடையாது, ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கு இந்த ஒரு பேக் பேக்கு. ஸோ பார்த்துக்கோங்க அப்பில. அஞ்சாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டணாவுக்கான ஸ்கின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு க்ளோவாலே இந்த ஒரு கட்டணா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மேக்ஸ் அவனுக்கான ஸ்கின்னு, அவ்வளோதான், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எமௌண்ட்டு, யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஹைப்பர் புக் இருக்குல்ல அந்த புக் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் 20 டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் யார் யாருன்னு சொல்லிட்டு மறக்கமே கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. நான்லாம் வந்து 3000 சில்லறை செலவு பண்ணேன், நீங்களாம் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா 20லேயே எடுத்துட்டீங்க. ஸோ ரைட்டுங்க, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸ் 7 இந்த ஒரு ஸ்கின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒர்த்து, சிங்கிள் டேமேஜ் டபுள் அக்யூரசி, மேக்ஸ் 7க்கு ஒரு நல்ல ஸ்கின்னு, ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லெஜெண்டரி அப்படி சொல்லி சொல்லிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பங்கமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ரைட்டு, இதே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விட்டுலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு அமௌண்ட்டு, இந்த ஒரு அமௌண்ட்டுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹைப்பர் புக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ட்ராகன் இருக்கும், இது என்னடா மாப்பில் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். இது வந்து நேரத்தை அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் கோல்டன் கலர்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராகன் ஸ்கின் கொடுப்பானுங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அது அப்டேட்டில் எத்தனை பேர் பார்த்திங்க அப்படி சொல்லிட்டு தெரில, நேற்று ஒரு அப்டேட் போட்டிருப்பேன், அதில் லிங்க் பட்டுரு அது இது எல்லாமே லோட் லோஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருப்போம். அந்த அப்டேட் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ ரைட்டு, ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அமௌண்ட்டு, இந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒருத்தான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் பயங்கரமாகலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அமௌண்ட் இல்லாமல் அப்பில், ஓகேவா? ஸோ ரைட்டு, கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா டிசைன் பண்ணியிருக்கானுங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இந்த ஒரு மேக்ஸ் அவன் வச்சு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணானுங்க. இப்போ இவோ கண்ணு, இவோ டோக்கனு, அடுத்தது இவோ ஃபிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே இருக்க போகிறானுங்க. இன்னென்ன என்னென்னலாம் இவோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே தெரில, பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஒரு புக்கை டாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோல்டன் ட்ராகன் ஸ்கின்னு, ஓகேவா? ஸோ இந்த ஒரு புக்கை கம்ப்ளீட் பண்ணுறவங்கள்ட்ட மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கின் இருக்கும். ஸோ மற்றபடி இல்லை அப்படின்னா அந்த அவதார் படத்தில் வரக்கூடிய அந்த ஒரு ஸ்கின் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இருக்கும், ஓகேவா? ஸோ மோக்க ஸ்டோரில் எடுத்து வச்சிருப்பீங்க நினைக்கிறேன் நிறைய பேர். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ஒரு புக்கில் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ரைட்டு மாப்பிள, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அந்த இவோ ஃபிஸ்ட்டு நெக்ஸ்ட் வரப்போகுது இல்லை. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க, இது இவோ கன்று டேப்லே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறானுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு என்னடா மாப்பிள இத்த தூண்டிக்கே இருக்குது, ஏதோ வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் புலிலாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் கொடுத்துருக்கானுங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா புலி இப்படி பரண்டனை எப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இவோ கன் ஸ்கின் கொடுக்குற மாதிரியே பயங்கரமான எஃபெக்டெல்லாம் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஃபாஸ்ட்டாக ஓடுமாமா, ரன் எஃபெக்ட்னு கொடுத்துருக்கானுங்க. ரன் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் எஃபெக்ட் வருமாமா, கில் எஃபெக்ட்
எஃபெக்ட் வருமாமா, அதுக்கப்புறம் ஹிட் எஃபெக்ட் வருமாமா, கில் அனௌன்ஸ்மெண்ட் வருமாமா. ஸோ ஒரு யுவகனுக்கு எப்படி எப்படிலாம் ரெடி பண்ணி ஏமாற்ற முடியுமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி ஏமாற்றுறானுங்க. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபிஸ்ட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா மாப்பில் பருத்தி முட்டை குடோன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிட்டே இருங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடே போயிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன டைமண்ட் ரயில் வருது அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமண்ட் ரயிலாக ரெண்டு மூணு சர்வருக்கு வரலாம் அப்படி சொல்லிட்டு இப்போதைக்கு லீக்கு சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த ஒரு டைமண்ட் ரயில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மேல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணுவேன். அது ஒருத்தோ ஒருத்தலஸோ மேல் பண்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் எடுத்து வைக்க தான் பார்ப்பேன். இப்போ டைமண்ட் ரயிலே வந்து பார்த்தீங்கன்னா 200 லட்சம் கொண்டு போவானுங்கன்னு நினைக்கிறேங்க. கோல்டு ரயில் யார் யாருக்கெல்லாம் சம்பவம் நடந்துச்சோ மறக்காமல் கீழே ஒரே ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 300 லட்சம் 500 லட்சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு போயிருக்கு. ஒருவேளை டைமண்ட் ரயில் வெப்பன் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா 200 லட்சத்துக்கு கொண்டு போய் வச்சாலும் வைக்கலாம். ஏன் அப்படின்னா எல்லா ரயிலையும் இவங்க எடுத்துறானுங்கடா ஃப்ரீயாக அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் யூஸ் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமண்ட் ரயில், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டமேட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு புக் வந்துருக்கும், அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏஞ்சலிக்கு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஞ்சலிக் பேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஸோ பயங்கரமான எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக் தொப்பியாமா, அதுக்கப்புறம் ஏஞ்சலிக் சட்டையாமா, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேண்ட்டு, ஃபீமேல் பேண்ட்டு மேல் பேண்ட் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. இது எந்த ஈவெண்ட்டில் வரண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஏஞ்சலிக்னாலே உங்களுக்கு தெரிய வேணாமாங்க, ஏங்க என்னங்க ரைட்டுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கிரீனாகர் என்ன தருமா பண்ணுவான். ஸோ வந்து இந்த விஷ் ஈவெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஞ்சலிக் பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுவான். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஏஞ்சலிக் சூவு, ஏஞ்சலிக்கு அது பேர் என்னது கச்சிஃப், ஓகே. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, இது எல்லாமே விஷ் ஈவெண்ட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை, பார்த்துக்கோங்க. இதில் மேலுக்கு தனியாக பேண்ட்டு, ஃபீமேலுக்கு தனியாக பேண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது, அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு போயிருங்க. ஏன் அப்படின்னா ஏஞ்சலிக்கெலாம் கை வச்சுங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக சொல்ல போனோம்னா சோழியை முடிச்சு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அழு விட்ருவானுங்க. இதில் வேறு எல்லா ஏஞ்சலிக்கும் இருக்குது. ஸோ ரெட்டு ப்ளூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி போட்டிருக்கானுங்க, பார்த்துக்கோங்க மாப்பிள்ள, ஓகேவா? ஸோ ரைட், இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் தான் வரும், வேறு எதுலையாக வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம். விஷயம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், ரைட்டுங்களா? சரி ரைட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெட்டு ஸ்கார்ப் வேறு, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ரெட் ஏஞ்சலிக் மண்ட்டு, ப்ளூ ஏஞ்சலிக் மண்ட்டு, ரெட்டு இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கு பெற்ற வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பண்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போன அப்டேட்டில் 2-3 இங்கு பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன், பார்க்கல அப்படின்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த ஒரு ஏஞ்சலிக் பண்டில், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கு பெட்டரில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப் நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் கீழே கடைசியாக ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது, பார்க்கலாம். ஸோ வந்து எடுக்க முடியுமா என்ன இது அப்படி சொல்லிட்டு இதுலேயும் ஏதாவது ட்ரெக் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைமண்ட் கொண்டு போனானுங்க அப்படின்னா இனிமேல் கேம் எவனும் வந்து பார்த்தீங்கன்னா தொடமாட்டானுங்க, இருக்க இருக்க எவனும் விளாட மாட்டேன்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லக்கையும் ஏற்றுறது, ப்ளஸ் டைமண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போனானுங்க அப்படின்னா என்ன கதி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டோட இது வந்து இந்த ஒரு வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த ஒரு செம்மையான அப்டேட்டில் நான் உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திக்கிறேன். இது உங்கள் ஆர்கே தமிழ் கேமிங், மறக்காமல் எல்லோரும் லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிளிமேட்ஸ் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரே ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் கொஞ்சம் க்ரோத் ஆகும், மறக்காமல் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நிறைய அப்டேட்ஸு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். அப்போ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். இது உங்கள் ஆர்கே தமிழ் கேமிங் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல்.